பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி, சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும், ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும். இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம். ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது எல்லாருக்குமே டக்குன்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பராக ரெண்டு படங்கள் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. கலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தாறுமாற கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ நீங்கள் ஒன்பது நாள் எட்டு நாள் முடிவடையில் பார்த்தீங்க அப்படின்னா 28 லட்சம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் கைதி வந்து வசூல் செஞ்சிருக்கு. அதுவும் ஃப்ரைடே மட்டும் 28 லட்சம். எட்டாவது நாள் டோட்டல் சென்னையோட கிராஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.42 கோடி வந்து வசூல் செஞ்சு கைதி தனக்கான அடையாளத்தை பதிச்சிட்டாங்க. தொடர்ந்து பிகில் எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம ஃப்ரைடே மட்டும் 46 லட்சம் சம்பாரிச்சிருக்காங்க. எட்டு நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா 9.39 கோடி சம்பாரிச்சு டாப் 10ல் அப்படியே நிற்கிறாங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகில் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய விமர்சனங்களும் இருந்தாலும் கூட கலெக்ஷன் வைஸாக ரெண்டு படங்களுமே எந்த வகையிலுமே பாதிக்கலை அப்படின்னு தான் உண்மையான விஷயம். இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி ரிலீஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகில் பார்த்தீங்கன்னா 63 கோடி அண்ட் கைதி பார்த்தீங்கன்னா 9 கோடி. ஏன்னா ஸ்க்ரீனிங் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கு. பட் கண்டிப்பாக அது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட கலெக்ஷன் தான். செகண்ட் வீக்கோட கலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கைதிக்கு நேற்று கூட நான் படம் போய் நான் டிக்கெட் கிடைக்காம வந்துட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கனால இந்த வாரம் செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் அல்லும் அப்படின்றதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிகிலோட டே 1 டே 2 டே 3 ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா. ஸோ அதனால் வந்து ரெண்டு படங்களுமே மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது. அப்கமிங் வர படங்களும் கூட கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமையில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு படமே அந்தளவுக்கு வந்து மாஸ் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான காரணமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதை மாற்றிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கிளக்கம் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட் அண்ட் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. பச்சை விளக்கு படத்தோட பிகில் மூவி டிக்கெட் கடைசியில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதில் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து வின்னர்ஸ் நாங்கள் மனோஜ் பண்ணுறோம். இதில் யார் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய பாரதி ஃப்ரம் சென்னை, நித்யஸ்ரீ ஃப்ரம் கோயம்புத்தூர், சஞ்சய் ஃப்ரம் சென்னை, விஜேந்திரன் ஃப்ரம் கோயம்புத்தூர், பூபாலன் ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், இவங்க தான் பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கான டிக்கெட் வின்னர்ஸ். இவங்கள மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கலக்கிற சினிமாவில் இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கேட்குறீங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்.